மக்களிடத்திலே காணக்கூடிய எழுச்சி அந்த ஆர்வம் இதெல்லாம் பாக்குறப்போ 200 அல்ல 234 இடங்களில் நாம தான் வெற்றி பெற போகிறோம். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. இது சொல்வதற்கு காரணம் ஒரு இடத்துல கூட பிஜேபி வரப்போறது இல்ல. சுட்டு போட்டாலும் வராது. என்ன குட்டிக்காரன் அடிச்சாலும் வரப்போறது இல்ல. எத்தனை முறை பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்து பிரச்சாரத்துக்கு வந்தாலும் அது வரவே போறது இல்ல. அது தமிழ்நாட்டில் பலிக்காது. அதே நேரத்தில் ஒரு அதிமுக கூட வந்துடக்கூடாது. ஏன்னா அதிமுக வந்தா அது பிஜேபி தான். அதனால அதிமுக வந்துடக்கூடாது. அதுல நீங்க விழிப்பா இருக்கணும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு ஏடிஎம்கே எம்பி ஜெயிச்சாரு. அவங்க ஓபிஎஸ் உடைய புள்ள. ஆக ஜெயிச்சு ஏடிஎம்கே எம்பியா இருக்கிறாரா இல்ல பிஜேபி எம்பியா இருக்கிறார். உள்ளபடியே அவர் அதிமுக எம்பியா இருந்திருந்தா அதிமுக எம்பியா இருந்தாலும் சரி திமுக எம்பியா இருந்தாலும் விசிட்டிங் கார்டு போடுறோம் லெட்டர் பேட் போறோம் அதுலாம் நம்ம தலைவர்கள் படம் தான் போட்டுக்கிறோம். ஆனா அவருடைய லெட்டர் பேட்ல என்ன தெரியுமா மோடியினுடைய படம் தான் இருக்கும். மோடி கீழே பணியாற்றக்கூடிய ஒரு பிஜேபியினுடைய எம்பியாகத்தான் அந்த எம்பி அதிமுக எம்பி இருந்துகிட்டு இருக்கிறார். அதனாலதான் சொல்றேன் ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிச்சிடக்கூடாது அதிமுகவில். ஒரு ஏடிஎம்கே எம்எல்ஏ ஜெயிச்சா கூட அது பிஜேபி அதை மறந்துடக்கூடாது. அதனால விழிப்பாரங்க இருக்கணும்.